தமிழகத்துக்கு வரும் ஏப்ரல் 12 தேதி இடைத்தேர்தல் நடைபெறுவதா இருந்துச்சு. வார்க்கிரிகர் இடைத்தேர்தலை முன்னிட்டு பணம் விநியோகித்ததா வந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை 50 மேற்பட்ட இடங்கள்ல தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. அப்போ அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது உறவினர்கள் வீடு, நடிகர் சரத்குமார், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை துணைவேந்தர் சீதாலட்சுமி ஆகியோர் வீடுகளிலையும் ரெய்டு நடந்துச்சு. இதுல 89 கோடி ரூபாய் வரைக்கும் ஆர்கிடகர்ல செலவு செய்வதற்கான ஆவணம்லாம் சிக்கிச்சு. மேலும் அமைச்சர்களும் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களும் கையெழுத்திட்டது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இந்த சோதனை அறிக்கையின் பேர்ல தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை ரத்து செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், நடிகர் சரத்குமார், எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதாலட்சுமி ஆகியோர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற ஆபீஸ்ல இன்று நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அதன்படி முன்னாள் எம்பி சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், விஜயபாஸ்கர், சரத்குமார் உள்ளிட்டோர் 1/2 நேர இடைவெளியில துணை இயக்குநர் ராஜமாடிக்கு முன்னாடி ஆஜரானாங்க. 3 பேர்கிட்டையும் தனித்தனியா ரூம்ல விசாரணை நடத்தப்பட்டு வருது. இந்த நிலையில சரத்குமாரை பொறுத்த மட்டும் தினகரனுக்கு ஆதரவா பிரச்சாரம் மேற்கொள்ள அவருக்கு 7 கோடி பணம் அளிச்சுதா சொல்றாங்க. ஆனா சோதனையின் போது கணக்குல காட்டப்படாத 10 லட்சம் மட்டும்தான் கைப்பற்றப்படுச்சு. இது தொடர்பாக விசாரணை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வராங்க. தேர்தல தனித்து போட்டின்னு சொல்லிட்டு இருந்த சரத்குமார் திடீர்னு தினகரனுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலமா அவர் பணம் பெற்றதற்கான முகாந்திரம் இருக்கிறதா அதிகாரிகள் கருதுறாங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கிட்டக்கு நடைபெற்ற விசாரணையில பணம் விநியோகம் செஞ்சதை அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் வீட்டுல கைப்பற்றப்பட்ட 89 கோடி ரூபாய் மட்டும் இல்லாம பல்வேறு முறைகேடுகளை விஜயபாஸ்கர் சிக்கிருக்கிறது தெரிய வந்திருக்கு. பணப்பட்டுவாடாக்கு முழு பொறுப்பும் அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பணப்பட்டுவாடால சிக்கியிருக்கிற அமைச்சர்கள் குறித்த விவரங்கள், சரத்குமார் உள்ளிட்ட உதிரி கட்சிகளுக்கு பணம் கொடுத்தது உள்ளிட்டவைகள் குறித்து சரமறியா கேள்விகளை அதிகாரிகள் எழுப்பிட்டு வராங்க. இதனால மேலும் சில அமைச்சர்கள் சிக்கக்கூடும் எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.